வெல்கம் டு கவின் மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நார்மலாக போடுற பேசிக் நட் கூடை தான் இது. வந்து நம்ம லஞ்சு கூடையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சு கூடையாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் கூட இந்த கூடையை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ நான் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்தேன், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அதனால தான் பாதியிலேருந்து நான் போடுறேன். இது வந்து நம்ம கூட பின்ன கூட பின்ன நம்ம மீதி ஒயர் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, கால் ரோல் அரை ரோல் இருக்குங்களா, அந்த மாதிரி ஒயரை எடுத்து தான் நான் அடியெல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் வயர் மிச்சம் இருந்தது, எல்லாமே நாங்கள் இருந்த வயரை வரைக்கும் நான் கலந்து நான் போட்டிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து 6 அடியில் 22 ஒயர் கட் பண்ணணும். 22 ஒயர் கட் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி நம்ம பேசிக் நட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோமோ, நார்மலான கூடைக்கு எப்படி ஜாயின் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நான் 22 ஒயரை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ அகல் நீளம் வந்து 22, இந்த அகலம் வந்து 13 லைன் போட்டிருக்கேன். இந்த அகலம் வந்து நான் 13 லைன் போட்டிருக்கேன், இந்த நீளம் வந்து 22 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மேலே கொஞ்சம் தூரம் வளர்த்தி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம கூடைய நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து தாராளமாக கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வந்து இந்த கட்டட வேலைக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக சாப்பாடு, நம்ம வாட்டர் பாட்டில், அவங்க வைக்கிற ட்ரெஸ் எல்லாமே இதில் வச்சு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ரன்னிங் ஒயர் நான் போட்டுட்ருக்கிறது வந்து சாண்டல் கலர் தான் போட்டுட்ருக்குறேன். இதில் போட்டிருந்த ஒயர் எல்லாமே காலியாகிடுச்சு, இருந்த வரைக்கும் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சாண்டல் கலர் எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து பிங்க் கலரு, லைட் க்ரீன் கலர், வயலட் கலர், எல்லோ கலர், சாண்டல் இத்தனை கலரும் நான் கலந்து தான் நான் போட்டிருக்கேன். நான் மேலே வரைக்கும் இருக்கிற கலர் சாண்டல் கலர் தான் நான் போட்டு வர போகிறேன். இது எப்படியும் 2 ரோல் கூட தான் வரும், கம்மியாலாம் வராது, 2.5 ரோல் இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இதில் உள்ள வயர் எல்லாமே ரொம்ப நல்லா திக்னஸாக தான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக 2.5 ரோல் இந்த மாதிரி வரும். இப்போ அதை சுற்றிலும் 1 வருஷம் நம்ம போட்டு வந்துடலாம். பணம் இப்போ 1 வருஷம் நம்ம போட்டு வந்துட்டோம். இப்போ
நம்ம லேடர் நட் போடணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வயரை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ள தள்ளணும். பாருங்க லூப் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். இப்போ இந்த பிங்க் கலர் வயர் நம்ம லூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வயர் எடுத்து இந்த சாண்டல் கலர் லூப்பில் விட்டாச்சு, ரன்னிங் வயர் லூப்பில் விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த வயரை இப்படி மேலே இழுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டிருக்கிறதுனால வயர் கொஞ்சம் வரமாட்டுது பார்த்தீங்களா, இழுத்தாச்சு. இப்போ இந்த ரன்னிங் வயரை இப்படி இழுத்துடலாம், அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி திருப்பி கொண்டு வந்து பக்கத்து நாட்டு வயர் எடுத்து இந்த மாதிரி போட்டு வரணும். தொடர்ந்து இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே போவோம். லேடர் நாட் போட்டு போட்டு மேலே வளர்த்தி கொண்டு வரணும். நம்ம ஸ்டார்டிங்கில் பின்னும்போது வயரை ஜாயின் பண்ணும்போது இந்த சைடில் வயர் விடுவோம் பார்த்தீங்களா, இந்த சைடில் நம்ம வயர் விடுவோம் பார்த்தீங்களா, அந்த வயரை வந்து ஒரு காலடி கம்மியாக விடுங்க. ஏன்னா நம்ம பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம மேலே வளர்த்தி கொண்டு வருவோம். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு காலடி இந்த சைடில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங் வயரை வச்சு நீங்கள் பேஸ் போட்டு வாங்க, இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். காலடி நம்ம கம்மியாக போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு கூடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரன்னிங் வயர் இந்த மாதிரிலாம் விட்டுட்டு வந்தோம்னா கொஞ்சம் வயர் வேஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பேஸ் போட்டுட்டு தான் நம்ம மேலே வளர்த்தி கொண்டு வருவோம் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம ரன்னிங் வயர் அதே அளவுக்கே நம்ம வயரை மாதிரி இது கொண்டு வந்தோம்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னிட்டு வாங்க. இப்போ இதே மாதிரியே ஒரு 4-5 வருஷம் நம்ம போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். நான் 4 வருஷம் நான் பின்னிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டால் போதும், அவ்வளோதான் வயர் இருக்கும். மேலே ஒரு 4 வருஷம் போட்டாச்சு இல்லை, அது இனிமேல் இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டால் கரெக்டாக இருக்கும் வயர். அதுக்கு மேலே போட்டோம்னா வயர் இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும். இப்போ இந்த க்ரீன்லேயும் நான் 10 லைன் போட்டிருக்கேன். இப்போ இதுவும் வந்து 10வது லைன் தான் வந்துட்டுருக்குறேன். அதனால் இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டோம்னா, இன்னும் ஒரு 2 லைன் போட்டோம்னா அந்த 2 லைன் வந்து ஒரு லைன் உள்ளே மடங்கிடும். நம்ம வயர் உள்ளே சொருவும் போது அந்த ஒரு லைன் உள்ளே மடங்கிடும், நமக்கு வெளியில் 11 லைன் தெரியும். இதே மாதிரி தான் நம்ம பின்னிட்டே வரணும் சுற்றிலும். இப்போ அந்த 2 லைனும் பின்னிட்டு நம்ம 21 வருஷம் போட்டிருக்கேன். மேலே வந்து 1 வருஷம் எக்ஸ்ட்ரா போடலான்னு பார்த்தேன், 22 வருஷம் போடலான்னு பார்த்தேன். ஆனால் வயர் பாருங்கள் சின்னதாகிடுச்சு, அதனால் 21 வருஷம் போட்டிருக்கேன். இப்போ சாண்டலில் 11
இந்த கிரீன்ல வந்து 10 இப்போ நம்ம லேடர் நட் போட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க உள்ள இன்சல் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மூணாவது நாட்ல சொருவி தான் நம்ம இழுத்து சொருவணும் அப்பதான் வந்து ஒரு நாட் உள்ள போகும் வெளியில 20 நாட் தெரியும் இப்போ பாருங்க இந்த பாருங்க மூணாவது நாட்ல இந்த மாதிரி இன்சல் பண்ணனும் 1 2 3 கூடை திருப்பி கூட நம்ம சொருவிக்கலாம் ஆனா இப்ப கூடை திருப்ப முடியாது ஏன்னா நான் வந்து உள்ள வயர் வச்சு பின்னிருக்கேன் ஏன்னா நம்ம கூடை பின்ன மீதியான வயர் இந்த மாதிரி வயர்லாம் நம்ம கட் பண்ணி போறோம் பாத்தீங்களா நம்ம வயரை உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு கட் பண்ணி போறோம் பாத்தீங்களா அந்த வயர்லாம் வேஸ்ட் ஆதான போகுது அத கொஞ்சம் பெரிய பெரிய வயரா எடுத்து இதெல்லாம் நான் இந்த மாதிரி பேஸ்க்கு வச்சு பின்னிருப்பேன் அதனால தான் பாருங்க பாருங்க தெரியும் அதனால தான் வந்து கூடை திருப்ப முடியல இல்லனா திருப்பி கூட அழகா சொருவிக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி டைட்டா இந்த மாதிரி இழுத்துக்கங்க இந்த மாதிரி இழுத்துட்டோம்னா ஒரு நாட் உள்ள போகுது பாத்தீங்களா இப்ப வெளியில பாத்தீங்களா 21 லைன் இருந்துச்சா இப்ப 20 லைன் இருக்கும் இப்ப இத அப்படியே கண்டினியூஸா உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு வர வேண்டியதுதான் இந்த மாதிரி இழுத்து வயர் உள்ள எல்லாமே இன்செர்ட் பண்ணிரலாம் பாருங்க இந்த மாதிரி தான் வயர் எந்த அளவுக்கு உள்ள நல்லா இன்செர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுங்க ஏன்னா வயர் வந்து வேஸ்ட் ஆக்க வேண்டாம் நம்ம கூட ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் உள்ள எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க நான் வீடியோல இப்ப காட்டணும்ன்றதுக்காக தான் இப்ப பாதி சொருங்க மணி காட்டிருக்கேன் பாருங்க அடுத்து நான் ஃபுல்லா நான் இன்செர்ட் பண்ணிடுவேன் இப்போ கூடை திருப்பி நம்ம இன்செர்ட் பண்ணனும் அதெல்லாம் டக்குன்னு சீக்கிரம் பண்ணிடலாம் பாருங்க இதே மாதிரி தான் கூடை ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரும் நம்ம லேடர் நட் போடுறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மேலே வந்து நல்லா ஈவனாக வருது இப்போ அந்த லேடர் நட் போடலைன்னா ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கும் ஒரு சைடு கொஞ்சம் பல்ல விழுந்த மாதிரி ஒரு சைடு மேடாகவும் ஒரு சைடு பள்ளமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அப்படி இருக்கும் கூட ஆனால் இது வந்து நம்ம லேடர் நட் போடுறதுனால ஃபுல்லாக ஈவனாக இருக்குது நமக்கு அதுக்கு தான் நம்ம லேடர் நட் யூஸ் பண்ணுறது இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா பக்கமும் இன்ஸ்டால் பண்ணிட்டு வரலாம்